வணக்கம் 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 நான் மனோபாலா நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து ஆகாய கங்கைன்னு என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பண்ணேன் அதாவது ரொம்ப ஃப்ளாப்பு அந்த படம் வந்து நிறைய பேர் தலையீடுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால அது என்னால் என்ன நான் என்ன நினச்சேனோ அது வந்து வரலை அந்த படத்தில் இருந்தாலும் சாங்ஸு மற்ற டேக்கிங்கு அதெல்லாம் ரொம்ப பாராட்டப்படா டெக்னீஷியன் நல்ல பேர் வந்துச்சு அதை விட்டுருங்க பட் வந்து சக்ஸஸ் இல்லை அதுதான் உண்மையான விஷயம் அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் எனக்கு வந்து வாழ்க்கையே இல்லைங்க டோட்டலாக வாழ்க்கையே இல்லை அப்போ ரொம்ப வருத்தத்திலையும் வேதனையிலும் இருந்தபோது வந்து யாரோ சொன்னாங்க திருச்சியில் வெக்காடி கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து பிரார்த்தனை சீட்டுன்னு ஒன்று இருக்குது அதை கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏதோ கையில் இருக்க பணத்தை போட்டு பஸ்ஸை பிடிச்சி போய் ஒரே ஒரு வக்காலியம் பண்ணல அதை கட்டிட்டு வந்தேன் வந்த பிறகு இங்கே பாண்டி பஜாரில் கையில் இருந்த காசு ரொம்ப கம்மி அதாவது கம்மின்னா இப்படி சொல்கிறது ஒரு மேக்ஸிமம் ரெண்டு ரூபா பத்து பைசாவாக என்னமோ இருந்தது அதில் ஒரு ரூபாய்க்கு ஒரு தோசை வாங்கி நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்க போது அப்போது வந்து டைரக்ட்ரேன்னு ஒரு குரல் எனக்கு வந்து திக்குன்னு ஆகிடுச்சி ரெண்டு வருஷம் கழிச்சு யாரோ என்னை நம்மளை டைரக்ட்ரேன்னு கூப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி திரும்பி பார்த்தா கலைமணி அவர்கள் வராரு கலைமணி வந்ததான் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக வந்து நீங்கள் தான் என்னுடைய அடுத்த படம் டைரக்ட் பண்ணுறேன் என் தம்பி பேரில் பெருமாள் என் தம்பி அவன் பேரில் நான் படம் ஆரம்பிக்கிறேன் அதை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க மோகன் சார் உங்களுக்கு எப்படியான வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்கிற மோகன் சார் ஹீரோவாக நடிக்கிறாரு மற்ற கேஸ்டிங்லாம் நம்ம டிசைட் பண்ணோம் நம்ம காலையில் உட்காரலான்னு சொல்லி கையில் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாரு அந்த ஐம்பது ரூபா இன்னி வரைக்கும் நான் வச்சு வச்சுருக்கேன் ஐம்பது ரூபா கொடுத்தோன்னே கோ போய் கதை என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தி செத்தா ஒத்தி செத்தா ஒரு குழந்த பிறந்தது அவ்வளோதான் தான் கதை சொன்னார் ஒருத்தி செத்தா ஒரு குழந்த பிறந்தது என்ன சார் புரியல இவ வந்து ரீஇன்கர்னேஷனா அப்படின்னு அப்படியும் கூட வச்சுக்கலாம் ஆனால் குழந்தைக்குள்ளே இவ்வளோடைய ஆவி புகுந்து தான் அடைய முடியாததை இந்த ஜென்மத்திலேயான அடையணும் அந்த குடும்பத்தையே வாழ விடக்கூடாதுன்னு பழிவாங்கிற உணர்ச்சியில் உள்ள நுழையிறா ஒத்தி அப்படின்னு சொன்னார் பாருங்கள் இதில் மோகன் ஹீரோவை நடிக்கிறார் ஆனால் அவனுக்கான வேலை எதுவுமே இல்லை பாருங்கள் சொல்கிறதே பொம்பளை சப்ஜெக்டாக சொல்கிறாரு சொன்னோன்னே சரி ஓகேன்னு இப்போது இதில் உள்ள மையக்கருது சரி ஒரு பொ ஒத்தி செத்தாங்கிறதுக்கு யாருன்னு பார்த்தா ஆந்திராவில் நம்மளுடைய விருப்பமான நடிகை ராதிகா அவர்கள் கட்டி பார்க்கறாங்க ஆந்திராவில் அவ்வளோ தெலுங்கு படம் அவ்வளோ பிஸியாக இருக்காங்க ஆனால் தமிழில் அவ்வளோ படம் இல்லை படம் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் அதுக்கு பிறகு அவங்க ராதிகா தான் இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பாஷ் ரிச்சு அவங்களுக்கு சொல்லவே வேணாம் இந்த பாண்ட் வித் தில்லர் ஸ்கூ ஸ்பூன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்த இப்போ இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த குழந்த இது வந்து ஒரு ஒரு ரெண்டரை வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ளே அந்த குழந்தை இருக்கணும் யார் அந்த குழந்த அந்த குழந்தை இருக்க கிடச்சிருச்சுன்னா என் வாழ்க்கை தெளிவாயிடும் குழந்தையை கண்டுபிடிங்க டைரக்டரே கதையை நம்ம பண்ணிடலாம் குழந்தை யார் அப்படின்னு சொல்கிறாரு குழந்தை யார் நானும் வந்து இருக்கிற சென்னையில் இருக்கிற எல்லா அதாவது பிஆர் ஓஸ் அவங்க இவங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் சப்ளையர் எல்லார்கிட்ட சொல்ற வர குழந்தை அழகாகவும் இதுவாகவும் இல்லை எனக்கும் பிடிக்கல கதையை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்போ வந்து மோகன் சார் தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு ஃபாசில் படத்தில் ஒரு குழந்தை நடிக்குது அது சென்னை பேஸ்டு குழந்தை தான் கேரளா இல்லை ஆனால் வந்து சென்னை பேஸ்டு குழந்தை அவரை பிடிக்கிறீங்களான்னு போய் வந்து தேடி பிடிச்சி ராஜான்னு ஒருத்தர் அவருடைய குழந்தை தான் சொன்னாங்க அந்த குழந்தைய போய் பார்க்குறங்க லட்டோ லட்டு அதான் ஷாலினி ஷாலினியை வந்து பார்க்கறது ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பார்க்குறேன் பார்த்தோன்னே வந்து நேர ராஜா கிட்டே வந்து இந்த மாதிரியான ஒரு கதை அப்படிங்கிற போது சுத்தமாக வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார் அதாவது என்னென்னு நீங்கள் ஒரு குழந்த குழந்தைய போய் பேயின்றிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறுத்துட்டார் இப்போ இந்த குழந்த ஓகே பண்ணாதான் இந்த பக்கம் கலைமணிக்கு பிடிச்சிது ப்ரொடக்ஷனுக்கு பிடிச்சிருச்சு எல்லாருக்கும் வச்சு மனோபாலாக நீங்கள் வந்து இந்த 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 குழந்தைய ஓகே பண்ணால் உங்களுக்கு வாய்ப்பு அப்போ எவ்வளோ பெரிய ட்ரம் கார்டு எனக்கு வருது பாருங்க அந்த குழந்தையை ஓகே பண்ணிட்டால் எனக்கு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பேயா அலையிறங்க அதாவது ராஜாவை தேடி அலையிற அதுதான் நான் மாட்டை சொல்லிட்டேங்க சொல்லிட்டேன்னே அப்புறம் என்ன வேணாங்க குழந்தைக்கு ஏற்ற கதையாக இருந்தால் நீங்கள் கொண்டாங்க நம்ம எப்போ வேணால் பண்ணலாம் அதுவும் இவ்வளோ தூரம் அலையிறீங்க உங்களுக்கு நான் படம் பண்ணுறேன் கண்டிப்பாக ஆனால் இந்த கதை வேணாம் அப்படின்னு சொல்கிற போது நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி ராஜா சார் கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா கலைமணி சார் மீட் பண்ணிட்டு போயிடுங்களேன் மீட் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கலைமணி சாரை சந்திக்க வச்ச அவர் வந்து கலைமணி சார் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறார் ராஜா நான் வந்து இந்த திரைத்துறையில் எவ்வளோ பெரிய கதாசிரியர்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த குழந்தைக்கு நெகட்டிவாக ஏதான்னு வந்துச்சுன்னா நான் எழுதறதையே விட்டுடுறேன் நான் தொழிலையே விட்டுடுறேன் அவ்வளோ கேரட்டி இந்த குழந்தை மேலே அவ்வளோ சிம்பத்தி கிடைக்கும் குழந்தை மேலே அவ்வளோ அங்கங்கே கைத்தட்டு பிச்சிருவாங்க தேட்டரில் அப்படி சீன்ஸ் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இது ஒத்துக்கங்கிற போது அரை மனசோடு தான் ஒத்துக்கிட்டாங்க ராஜா ஐயோ என்ன அப்படின்ட்டு மனோபால சார் அப்புறம் நான் வந்து ரொம்ப சொல்லிட்டேன் ராஜா கிட்டே ராஜா நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வாழ்க்கை கிடைக்கும் என்னன்னு சொன்னோன்னே அவரும் எஸ்னு சொல்ல அந்த குழந்தை வந்து என்று அந்த சந்தித்தோன்னா அந்த குழந்தை என்னுடைய பெட்டு மாதிரி ஆயிடுச்சு அதாவது என்னென்னா நான் ஒரு பெறாத குழந்தை மாதிரி அப்படி ஆயிடுச்சு அந்த குழந்தையோட லவ்லி பழக்கம் எனக்கு நான் இல்லாட்டன்னா அவள் இருக்க மாட்டா அப்படிங்கிற லெவலுக்கு என்னோட அவ்வளோ க்ளோஸாக பழகிறது அதுக்கு தேவையான படம் முடிகிற வரைக்குமான அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சி போய் என்னாச்சு படம் முடிஞ்ச பிறகு கூட அது கூட பேசுறது நேராக வண்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவளோட பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்தில் வந்து என்னென்னா நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் படத்தில் ரொம்ப டேஞ்சரஸ் அதாவது குழந்தைய ரசிக்கணும் அதே நேரத்தில் வந்து பயப்படணும் குழந்தை ஐயோ இந்த குழந்தை என்ன பண்ண போதோ என்ன பண்ண போதோ அடுத்தது என்ன பண்ண போதோ என்ன பண்ண போதோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் இது வந்து ஒரு பெரிய சவால் விட்ட மாதிரி இருந்தது நானும் ஒரு பெரிய சென்டிமெண்டில் ஆள் நம்மளுக்கு இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் எனக்கு வந்து தெரியவும் தெரியாது பிடிக்கவும் பிடிக்காது ஆனால் இந்த படம் டைரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட இரநூறு படம் அப்போ வந்து விஹெச்எஸ் தான் இருந்தது விஹெச்எஸில் நானும் சார் மாற்றி 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 போல் கிஸ்ட்டு நிறைய படங்கள் கார்னு ஒரு படம் இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்ஸ்பயர் ஆகி அந்த திரைக்கதையை வலுவாக பயங்கர வலுவாக்கணும் அந்த வலுவாக்குறது மூலமா அந்த குழந்தை பர்ஃபார்மன்ஸ் ராதிகா பர்ஃபார்மன்ஸ் மனோகரோட பேலன்சிங் நளினியோட இது எல்லாம் சேர்ந்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சு படம் நடிக்கும் போதே சாலினி அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அங்கிள் வந்து இப்படி மொறச்சு மறைச்சிப்பாரு லேசா சிரி அப்படியே நிமிந்து பாரு அப்படியே ஒரு விடு இப்படியாக சொல்லி எடுத்துக்கிட்டு இருப்பேன் எதற்கு எடுக்கிறனே புரியாது அது ஆனால் என் மண்டையில் மட்டும் இது இந்த க்ளோஸ் அப் அங்கே வட்டி போட்டுடலாம் இதை அங்கே வட்டி போட்டுடலாம் அப்படின்னு இருக்கும் அதில் முக்கியமாக நளினி அவர்கள் வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொண்டு வர கொஞ்சம் பசிக்குது மாமே பசிக்குது அப்படின்னோடனே ஒரு தாயாகப்பட்டவள் என்ன ஒரு வருத்தப்படுவாங்க உங்களுக்கு தெரியும் அந்த அப்படியே அதுக்கும் இளையராஜா ரீரகார்டிங் வாசார் பாருங்க அப்படி வாச்சார் போ இதில் போனால் ஆட்டோமேட்டிக்காக பைப்பில் தண்ணி வரும் மூணு வந்து உச்சக்கட்டத்தில் அதாவது பிள்ளை நிலாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மூணு அந்த மூணு வந்து எப்படி எடுத்தேன்னா நாலு அடி தான் ஃபிலிம் இருந்தது அந்த நாலு அடியில் சிக்ஸ்டீன் ஃப்ரேம்ஸில் ஓட்டி டுவெல் ஃப்ரேம்ஸு சிக்ஸ்டீன் ஃப்ரேம்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த ஒரு ப ஒரு நாலு அடி ஃபிலிமை வந்து என் வாழ்க்கையே அப்படி தூக்கி காப்பாற்றிச்சுன்னா எங்கேயான வந்து இந்த சஸ்பென்ஸு இந்த மாதிரி இந்த பேயை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா முதல்ல மூணு ஷாட்டை போட்டுருவோம் அங்கே ஜான ஒரு மியூசிக்கை போட்டுருவார் இளையராஜா அவ்வளோதான் பயந்தாங்க உச்சக்கட்டமாக கோயில்லேருந்து கோயில் வந்து இவன் ஓட்டிட்டு வந்த கார் இவனையே விரட்டும் வெரைட்டி கோயிலுக்குள்ளே போ உள்ளே போய் மோகன் வந்து தப்பிச்சிருவார் தப்பிச்ச பிறகு விடிய கார்த்தால் வரைக்கும் அந்த கோயிலேருந்து விடிய கார்த்தால் அப்படியே வந்து எங்கேருந்து வந்து காரை எடுத்து கிளம்பினாரோ அதே இடத்துல வந்து தேடுவார் கார் அந்த இடத்துல நிற்கும் அப்படியே ஃபுல் சமாதி அந்த சமாதிக்கு நடுவில் அந்த கார் நிற்கும் மெல்லமாக போய் இப்படியே உள்ளே போய் பார்த்தா சட்டனை ஒரு கோ கோழியை அடித்து தூக்கி விட்டான் பாருங்கள் தேட்டரில் இருந்த ஒரு அறநூறுலேருந்து எண்ணூறு பேர் சவக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு அந்த கைத்தட்டில் அடங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆச்சுங்க அப்போதான் வந்து ஆஹா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தோணுச்சு அந்த காருக்கு வந்து ரெண்டு ஸ்டீரிங்கு ரெண்டு ஸ்டீரிங் வச்சு ஒருத்தன் படுத்துகிட்டே விட்டோம் கார் வந்து டேக் வரைக்கும் கரெக்டாக நேரம் வரும் டேக்கில் நேராக கேமரா நோக்கி வரும் அப்புறம் கேமராவோடு அப்படி சாயிறது இப்படி பலவிதமான அனுபவங்கள் அண்ட் ஜெமினி ரவுண்டானால இருக்க சர்ச்சு அதுக்கு பர்மிஷன் லண்டனில் வாங்கணும் நான் போட்டு எழுதி போட்டு லண்டனில் வாங்கி அந்த சர்ச்சில் ஷூட் பண்ணதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் முக்கியமாக சொல்ல வந்தது ஷாலினியோட பங்களிப்பு ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த ஷாலினியோட பங்களிப்பு இருக்குது பாருங்கள் இப்படி சுடுக்கர் நேரத்தில் கிளாப் இப்படி வெளியே போயிட்டால் அந்த வெளியே போடுற ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து நம்மளுக்கு தேவையான ஃபுட்டேஜ் கிடைக்கும் அந்த மாதிரியோட உண்மையிலேயே வந்து அப்படி நடித்து நடித்து பிச்சு உதறிடுச்சு சரி இது எல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போனோன்னு நான் ராஜா கிட்ட சொல்கிறேன் ராஜா செய்து வந்து சால்னியை கூப்பிட்டு வரப்போறிங்களா பார்த்துக்கோங்க சால்னி பயந்துட போகுதுன்னு அவங்க பயப்பு இல்லை சாலினி பயப்படவே இல்லை ஆனால் வெளியே வந்து என்ன தெரியுமா அங்கிள் ஏன் அங்கிள் என்னை இப்படி காட்டினீங்கன்னு நாங்கள் பாரு எனக்கு அண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஒரு குழந்தையோட அழகாக லவ்லியாக காட்டுறதை விட்டுட்டு என்னை ஒரு பேயாக காட்டியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டு இல்லை டாலி நீங்கள் வந்து தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா என்ன கைதட்டல் வரப்போகுது பாருங்கள் சாலினியாக கொக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய நான் தேத்துனேன் உண்மையிலே எனக்கு மனசுக்கு தேத்துகிற மாதிரி தான் அந்த வார்த்தைகள் இருந்தது ஆனால் தேட்டரில் ஷாலினி நடிக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டும் கைத்தட்டல் பிச்சு உதறிடுச்சு பிச்சு உதறனோன்ன சால்னி இஸ் அ ட்ரீம் லைட் அதாவது ஒரு நாள் இரவு ஒரு ஒத்தனுக்கு வாழ்க்கை கிடச்சா எனக்கும் கிடச்சிது அதே மாதிரி ஷால்னிக்கும் ஒரே நைட்டில் ஃபேம் ஆயிட்டாங்க ஃபேம் ஆகிட்ட பிறகு இருக்கிற படம்லாம் ஷாலினி தான் சால்னியை புக் பண்ணால் வந்து யாருக்காக இருந்தாலும் படம் கிடைக்கும் அந்த அளவுக்கு இருந்தது அப்போ தான் ராம்நாராயணன் வந்து கண்டினியூஸாக சால்னியை வச்சு பக்தி படம் அந்த படங்கள்லாம் எடுத்தார் ஒரு மிருகத்தை வச்சுக்குவார் யானையோ எதையோ ஒன்று வச்சுக்குருவார் இந்த பக்கம் ஷாலினியை வச்சுக்குவார் அருமையான படங்கள் எடுக்க போக எனக்கு கண்டினியூட்டி ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க ஷாலினி அங்கே வந்து ஷாலினியாக வச்சு அப்புறம் சிறப்பறவை எடுத்தேன் அதில் பார்க்கணும் சிறப்பறவையில் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்குறியா கண்ணு கண்ணு யாருன்னு கேட்குறியா அப்படின்னு ஒரு சாங்கு அதில் யானை மேலே ஏறணும் யானையோட இது அந்த இருக்குல்ல முதுகு அந்த பிரத்து வந்து பெருசுங்க இவ்வளோ குழந்தை குழந்தைன்னா குழந்தை அத்தனை ஒரு நான் சிறைப்பருமை பண்ணும்போது ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அந்த குழந்தையை விட எங்கேயான யானை இப்படி நடக்கும்போது சரிஞ்சு கிளவ்திருவா இல்ல ஒன்று திக்கு திக்கு திக்குன்னு இருக்குங்க அந்த யானை மேலே இருக்க அங்கல் ஏற்றி விடுங்க நான் ஒன்றும் பயப்படலை நான் யானையை எடுப்பேன் போய் யானையோட கொஞ்சரா யானை மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு ஐயோயோயோயோயோ எனக்கு பாட்டு வேற பிரமாதமாக வந்துருச்சு இதுவும் வந்துருச்சு த டெடிக்கேஷன் ஆஃப் அன் நார்ட்டிஸ்டுன்னு சொல்லும்போது சாரணி இண்டஸ்ட்ரியை விட்டு விலகிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறான் ஃபாசிலோட படம் கடைசி படம் விஜயோட நடித்த படம்னு நினைக்கிறேன் அல்லது அஜித் தோல் சாரோட நடித்த படம்னு நினைக்கிறேன் எந்த படம் தெரியல பட் வந்து போகிற வரைக்கும் இந்த டெடிக்கேஷன் இருந்தது பாருங்கள் ஷாலினி ஹாச்சா ஒரு ஆக்ட்ரஸாக வந்து பரிமளிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர்ஸ் டிலைட் வாங்கல அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்க கிடச்சா என்ன கதை வேணால் எடுக்கலாம் இந்த நேரத்துலேயும் ஷாலினியை பற்றி நினப்பு எனக்கு வந்தது திடுமுனை வந்தது ஒரு பாட்டை பார்த்தேன் அந்த பாட்டை பார்த்தோன்னா அவங்கள பற்றி சொல்லணும்னு தோணுச்சு அதே மாதிரி இந்த நேரத்தில் இளையராஜா அவர்கள் அவர் வாசித்த அந்த மியூசிக் வந்து பிள்ளை நிலான போட்டாங்க தனியாக ஒரு ட்ராக்கு சீடியாகவே போட்டாங்க அது எனக்கு கிடச்ச பெருமை சாலினியும் மறக்க முடியாது அந்த படத்தையும் மறக்க முடியாது ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது அடுத்த கட்டம் சினிமாவில் ஒரு ஒரு கேட்டு திறந்ததுன்னா பிள்ளைங்களாக தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்நேரத்தில் அதை கொடுத்த கலைமணிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்